உங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதுக்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை. கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்கள், அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்லுங்கள், இவர் ரெண்டு பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையில சர்வேயர் இல்லை என்கிறார்கள். கேளுங்க, நீங்க உங்க நீங்க சொன்ன அம்மா ஆட்சியில பணம் அனுப்பியிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்திருக்காங்க, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேள்வி வரும். இல்ல குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேம்பாலம் கேட்டிருக்கிய அவர் சொல்ல, நான் உண்மையிலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை. இந்த பணம் 3 ஆண்டு காலமாக மாநகராட்சியில் தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கியும் எங்களுடைய எதிர்கட்சி கொறடா அவர்களையும் துணைத் தலைவர்களையும் வணங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறிய பாலம் கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார், அதற்கு நன்றி. அதற்கும் கவுண்டம்பாளையத்துக்கும் இடையில் 760 மீட்டர் தான் உள்ளது. இந்த இடைப்பட்ட தூரத்தில் இந்த பாலத்தோடு சேர்த்து அதை கட்டினால் அங்கு கோவையிலிருந்து நீலகிரி மைசூர் வழியாக செல்லும் அத்தனை வாகனங்களும் இடையூறு இல்லாமல் செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டுள்ளோம். ஆகையால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த 760 மீட்டர் தூரத்தை இந்த சாய்பாபா காலனி பாலம் கட்டுவதற்கு உள்ள ஒப்பந்தத்தை சேர்த்து அதையும் சேர்த்து கட்டி தருவாரா என்பது தங்கள் வாயிலாக கேட்க அறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கவுண்டம்பாளையம் சங்கனூர் சாலை என்பது கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்டது. எனது மாநகராட்சியில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு அதுக்கு பாலம் கட்ட முடியும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற பாலம் கட்டுவது தேசிய நெடுஞ்சாலை மூலமாக அந்த பாலம் கட்டப்படுகிறது. அதனால் நகராட்சி என்னுடைய அமைச்சர் அவர்களிடத்திலே கேட்டு தான் இந்த பதிலை நீங்கள் பெற முடியும். இதை பொறுத்தளவுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பாலத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அது தேசிய நெடுஞ்சாலை மாநகராட்சிக்கு சொந்தம் இல்லை. சாய்பாபா காலனி கவுண்டம்பாளையம் இடைப்பட்ட தூரம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது தான் நான் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், இல்லை நீங்கள் நீ கேள்வி கேட்கறதுக்கு வந்த உடனே கேட்டுட்டேன். அந்த குறிப்பிட்ட அந்த தூரம் என்பது நகராட்சிக்கு சொந்தமான சாலை தான் அந்த சாலை. அதனால் நகராட்சியினுடைய அனுமதி பெற்று கொடுத்தால் தான் அவங்க கட்ட முடியும். அதனால் நகராட்சி தான் செய்ய முடியாது. அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார் என்று நினைக்கிறேன். கவுண்டம்பாளையத்திலிருந்து சங்கனூர் போகிற வழியிலே ரயில்வே கிராசிங் இருக்கிறது, அதற்கு ஒரு உயர்மட்ட பாலம் கட்டி தருவாரா என்பதை கேட்பதற்கு முன்னாடியே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் அதேபோல் இது NH ரோட்டில்தான் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் 2 பாலமும் கட்டப்பட்டுள்ளது. ஆயினால் அந்த 760 மீட்டர் கண்டிப்பாக நகராட்சி சொந்தமல்ல. அதே போலதான் நீங்கள் கணபதி விரிவாக்க பணிக்காக 38 கோடி எங்களுடைய அம்மா ஆட்சியிலே அதுக்கு நிதி ஒதுக்கி இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளிவில்லை. கேட்டால் நீங்கள் அந்த அமைச்சரை சொல்லுங்கள், அந்த அமைச்சர் இந்த அமைச்சரை சொல்லுங்கள், இவர் ரெண்டு பேரையும் கேட்டு நான் கலெக்டரை போய் பார்த்தால் வருவாய்த்துறையில சர்வேயர் இல்லை என்கிறார்கள். கேளுங்க, நீங்க உங்க நீங்க சொன்ன அம்மா ஆட்சியில பணம் அனுப்பியிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஐயா எடப்பாடி ஐயா 4 வருஷம் இருந்திருக்காங்க, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேள்வி வரும். இல்ல குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேம்பாலம் கேட்டிருக்கிய அவர் சொல்லிய, நான் உண்மையிலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை. இந்த பணம் 3 ஆண்டு காலமாக மாநகராட்சியில் தூங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, 28ஆம் தேதி நான் கோயம்புத்தூருக்கு போறதா உட்காருங்க, நீங்க தூங்கி கொண்டு இருக்கீங்க. நானே கோயம்புத்தூருக்கு வருதா இருக்கிறேன். அன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளரும் எங்க சம்பந்தப்பட்ட துறையினுடைய மேற்பார்வை பொறியாளர் வைத்துக் கொண்டு உங்களை வைத்துக் கொண்டே அது எந்த சாலை என்பதை அப்பயே நான் விரிவாக அங்கே நான் என்னுடைய சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை அப்போலோ மருத்துவமனை சீடரில் மேம்பாலம் கட்டும் பணி நீதிமன்ற வழக்கின் காரணமாக பணி நிறுத்தப்பட்டுள்ளது. வண்டியூர் கண்மாய் கரையின் ஓர ஓரப்பகுதியில் ஆழமாகவும் பலமாகவும் பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக நீதிமன்றம் கருதுவதாக செய்தியினை பார்த்தோம். ஆனால் பாதுகாப்பு சுவர்
ஏற்கனவே இருந்த கரையை விட உயரமாகவும் உறுதியாகவும் இருக்கும் என்றும், மேம்பாலத்தினுடைய தூண்கள் சுமார் 200 மீட்டர் மட்டும்தான் கரையில் நிறுவப்படுகிறது, மற்றபடி எந்த விதத்திலும் நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும், போக்குவரத்துக்கு மிக மிக அவசியமான மேம்பாலம் சாலைகளாக இருப்பதால் அதன் அவசியத்தினை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்திற்கு விளக்கத்தினை எடுத்துக் கூறி மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் மேம்பால பணியினை விரைந்து முடிக்க முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் அடங்கிய தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் பாலத்தினுடைய நேர்பாடு வரைபடம் அங்கீகரிக்கப்பட்டு, பின்னர் அரசின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு 150 கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. புதிதாக அமைய இருக்கும் பாலம் வண்டியூர் கண்மாய்க்கரையில் அமைய இருப்பதால் தலைமை பொறியாளர் பொதுப்பணி நீர் ஆதாரத்துறையினுடைய தலைமை பொறியாளரிடத்தில் தடையில்லா சான்று 10/11/2002 பெறப்பட்டு, ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக 29 மாதம் ஒப்பந்தம் 30/11/2002 ஒப்பந்தம் கோரப்பட்டு, மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அந்த பாலம் கட்டுகிற பணிகளை தொடக்கி வைத்தார்கள். தற்போது 10% பணிகள்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு பொதுநல வழக்கு வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே ஒரு வழக்கை அவர்கள் தொடர்ந்தார்கள். அது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே 11/1/2002 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அது சம்பந்தமாக ஏற்கனவே கவுண்டரு நாங்கள் போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற கிளையினுடைய இந்த வண்டியூர் கண்மாய் கரையை மாற்றி அதை விட உறுதியான சிமெண்ட் காங்கிரீட் போடுவது, மண் சரிவை தடுத்து நிறுத்துவது என்ற அடிப்படையிலே ஒப்பந்தங்களே அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்பதையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதோடும் இல்லை, வர இருக்கிற அவருக்கு ஒரு தடையாணையை அவர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தடையாணை கூட பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா அந்த கண்மாய் பகுதியில் மட்டும் விட்டுவிட்டு மீதி பாலங்களை கட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். மீதி இடங்களில் பாலம் கட்டுகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அடுத்த வந்து ஹியரிங் வருகிற பொழுது மெயின் கேஸை எடுத்து நடத்தி அந்த அனுமதியை பெற்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிற அந்த கண்மாய் பகுதியிலும் வந்து இந்த பாலங்கள் கட்டுகின்ற பணியில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி திருநெல்வேலி சாலையில் உள்ள பாவூர் சத்திரத்தில் உள்ள மேம்பாலம் மற்றும் அந்த சாலையில் உள்ள பாலங்கள் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து அங்கே போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முக்கியமான பிரச்சனை அங்கே தென்காசி திருநெல்வேலி சாலையில் சுங்கச்சாவடி ஒன்று என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள மாறாந்தையில் அமைக்கப்பட உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இங்கே ஓஎம்ஆரில் உள்ள நாவலூர் சுங்கச்சாவடி அங்கே கட்டணத்தை அங்கே வசூலிப்பதை ரத்து செய்தது போல மாறாந்தையில் அது மிகுந்த பாதிப்பு வியாபார பெருமக்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்திவிட்டுதான் இனிமேல் தென்காசி சாலையில் வரவேண்டிய அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த மாறாந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி அமைப்பதற்கு அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தென்காசியிலிருந்து திருநெல்வேலி சாலை என்பது 46 கிலோமீட்டர் கொண்டது. 431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலையாக பணிகள் உலக வங்கி உதவியுடன் அதில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் ஓஎம்ஆரில் இருக்கிற 4 சுங்கச்சாவடி அகற்றியிருக்கா, அதே போல் இதை அகற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஓஎம்ஆர்ஐ பொறுத்தளவுக்கு மாநில நிதியிலிருந்து நேரடியாக அந்த சுங்கச்சாவடிகள் இருந்த காரணத்தினால் முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநில நிதி வழங்கப்பட்ட காரணத்தினால் அதை ரத்து செய்யலாம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த 431 கோடி ரூபாய் என்பது உலக வங்கியினுடைய உதவியோடு அந்த 4 வழிச்சாலை போட்டிருக்கிறோம். அது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் அந்த உலக வங்கியில் ஒப்பந்தம் போட்டுக்கிற பொழுது கடனை கொடுங்க நாங்கள் திரும்பவும் சுங்கச்சாவடியை போட்டு கட்டிடுறோம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் தான் நீங்கள் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கிறீங்க. அதனால் வந்து உலக வங்கி கூட நாங்கள் பேசி தான் முடிவெடுக்க முடியும். ஏன்னா உலக வங்கி தான் கடன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போட்ட ஒப்பந்தம் நாங்கள் வசூல் பண்ணி டோல்கேட் போட்டு வசூல் பண்ணி கொடுக்குறோன்ற அந்த கண்டிஷனில் அவங்களும் கடன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து உலக வங்கியோடு பேசி அவள் ஒத்துக்கொண்டால்தான் நாம் வந்து அந்த சுங்கச்சாவடி வசூலை நிறுத்த முடிய மொழிய அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஒருப்பாடு அதை நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் நாளைக்கு ஏஜி ஆடிட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாநில நிதியிலேருந்து இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு இப்படி மாநிலத்திலேருந்து அப்படின்ற நிலைமை இருக்குது. இன்றைக்கி மாநில நிதி நிலைமைன்ற உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அது வந்து உலக வந்தியோட பேசி முடிவு செய்யப்படும். மாண்புமிகு ஈஆர் ஈஸ்வரன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி ஆற்றின் குறுக்கே சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியையும் ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டையும் இணைக்கின்ற ஒரு பாலம், சேலம் மாவட்டம் குளத்தூர் ஒன்றியத்தில் கோட்டையூர் பகுதியையும் பெண்ணாகரத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம் காவிரி ஆற்றின் குறுக்கே, இந்த இரண்டு பாலங்களும் அவசியமான பாலங்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முடித்து தர வேண்டும். கோட்டையூர் பெண்ணாகரம் பாலம் அமைக்கப்பட்டால் தோப்பூரில் நடக்கின்ற அந்த விபத்துகளுக்கு ஒரு தீர்வு வரும், ஒரு மாற்றுப்பாதையாக அது இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பாலங்களை அமைத்து தர முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த காவிரி ஆற்று பாலத்தை பற்றி இரண்டு இடங்களே ஒரு தொகுதி சம்பந்தப்பட்டது அவர் கேட்டிருக்கிறார்கள். அவர் கடிதம் கொடுத்தாக்கா அதை ஆய்வு செய்து இந்த ஆண்டே நிதி ஆண்டே சேர்த்துக்கொள்ள முடியாமல் என்று முதலமைச்சர் அனுமதி பெற்று சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நம்முடைய அண்ணன் ஜி கே மணி அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து இதே சட்டமன்றத்தை அந்த கேள்வி எழுத்தார். அதையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே அதுக்கு டிபிஆர் தயார் செய்வதற்காக நாங்கள் சொன்னபொழுது, இல்லை அது மேட்டூர் அணையினுடைய தண்ணீர் இருக்கிற இருப்பில் அது இருக்கிறது, அதனால் அது வந்து உங்களுக்கு பைல் ஃபவுண்டேஷன் போட்டால் கூட அது நிற்க முடியாது என்று ஏற்கனவே டிபிஆர் ரிப்போர்ட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்து அதன் மூலமாக வந்திருக்கிறது. அதுக்கு மறுபடி ஒரு முக்கியத்துவம் தந்து வேற ஒரு கம்பெனியை கூப்பிட்டு, தனியார் கம்பெனியை கூப்பிட்டு டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆனால் பைல் ஃபவுண்டேஷன் போட்டால் அது உறுதித்தன்மை இருக்குமே ஆனால், ஏன்னா அது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போய் அந்த கடிதம் எங்கள் துறைக்கு வந்ததாக தான் ஒரு முக்கியத்துவம் தர அடிப்படையில் எங்கள் துறையில் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். முதல் ஆய்விலே வந்து அது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது இன்னொரு திறமையான இன்னொரு ஆய்வுகளை கூப்பிட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவைகள் வந்து அந்த பைல் ஃபவுண்டேஷனுக்கு போட்டாக்கா அந்த பாலம் நிற்கும் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த பணிகளை தொடரலாம். ஏன்னா நீங்கள் சொல்லன்றதாக நாங்கள் பைல் ஃபவுண்டேஷன் போட்டு பாலத்தை கட்டி அதுக்கு பின்னால் அது ஒரு ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லைன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு விமர்சனம் ஆளாகப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ரெண்டாவது இருக்கிற டிபிஆரில் அது முறையாக எங்களுக்கு வந்து உறுதித்தன்மை இருக்குமே ஆனால் அந்த பணிகள் தொடர்வதை பற்றி அரசு அதுக்கு முன்னுரிமை அளிக்கும்.